ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஒயிட் ரைஸுக்கும் பிசைஞ்சிக்கலாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி என்னுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஆளுன்னு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது மாதிரி எப்படி நான் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காயோட பச்சை நிறமும் மாறாமல் செஞ்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்கள், கொத்தவரங்காயை இது மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஊற வச்சுக்கிங்க. ஆல்ரெடி பாசி பருப்பு போடாமல் போட்ட கொத்தவரங்காய் பொரியல்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி பருப்பு போட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெயில் தான் இப்போ செய்கிறேன், கோல்டு ப்ரெஷ்டு கடலை எண்ணெய். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், அதோட கொஞ்சம் சீரகம் 1/4 டீஸ்பூன், பருப்பு கலரு. இந்த கருவேப்பிலை 2/3 கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேண்டாங்கிறவங்க நினைக்கிறவங்க வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம், அதுவும் நல்லா தாங்க இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியிருக்கிற இந்த பருப்பு, அதோட கட் பண்ணியிருக்கிற இந்த கொத்தவரங்காய், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் எப்பவுமே காய்க்கு வந்து தண்ணியே ஊற்ற மாட்டேன். தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சு உப்பு போட்டு அந்த வேர்த்து வர்ற தண்ணியிலேயே நல்லா காய் வெந்துடும். இப்போ நாங்கள் பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு வேகணும். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே அந்த பருப்பும் வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா காயும் வெந்திருக்கும், அந்த பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயும் நல்லா வெந்துடுச்சு, இந்த பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு உப்பெல்லாம் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு ஒரு பருப்பு எடுத்து மசிச்சு காமிக்கிறேன், காயும் உங்களுக்கு மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிள்ளுப்பாக தான் இருக்கணும், ரெண்டாக கட் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். இந்த காயும் பாருங்கள் நல்லா மசியும், அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ நான் போட்டுக்கிறேன். அது மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை 2/3 கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இது எல்லா சாதத்துக்குமே மேட்சாக இருக்கும். தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸில் சும்மா பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அந்த டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்லா பிசைஞ்சியும் சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில். கொத்தவரங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரொம்ப விலையும் மலிவாக கிடைக்கிற காய் தான் இது, நம்ம நாட்டு காய்கறிகள். அதில் ரொம்ப விசேஷமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து
அந்த கொத்தவரங்காய் பொரியல் வீடியோவிலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் பருப்பு போடாமல் செஞ்சுருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.